நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் கூட குறையல, அதிகமாகிட்டு தான் இருக்குது. தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க அரசு, அது என்ன அப்படின்றத பற்றியும் வெயிலினுடைய தாக்கத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் கூட குறையலைங்க, பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு, சுட்டெரிச்சிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவின் பல பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் அடிச்சிட்ருக்கு. வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவினுடைய வெப்பமான நகரமாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சுரு அப்படின்ற நகரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே அடித்த வெப்பநிலையினுடைய அளவு 50.8 டிகிரி செல்சியஸ். நினச்சி பார்த்தாலே கொடுமையாக இருக்குங்க. 38-39 டச் பண்ணிருச்சுனாலே ஐயோப்பா முடியலடா சாமி, ஏசியை போடு, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா, இன்னும் ஐஸ் கட்டி நிறையா போடு அப்படின்னு கேட்குறவங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா நினச்சி பார்த்தாலே கொடுமையான ஒரு விஷயந்தாங்க. சாதாரணமாகவே ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் இரண்டு மாநிலங்கள்லேயும் கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ அங்கே அனல் காற்று வீசும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வானிலை ஆய்வு மையம். வட மாநிலங்களில் மட்டும் இல்லைங்க, தென் மாநிலங்கள்லேயும் வெயில் அதிகமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையை கூட எடுத்துக்கலாம். இந்த வெயிலின் காரணமாக ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, ரோட்டில் கடை போட்டிருக்கவங்க, இந்த டெலிவரி வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலே மிகவும் வெப்பமான 15 இடங்கள்னு ஒரு பட்டியலை எல் டொரோடோ அப்படின்ற நிறுவனம் தயாரிச்சு இருக்காங்க. அந்த பட்டியலில் 8 நகரங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்கள், மீதம் இருக்கக்கூடிய 7 நகரங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். உலகத்திலே அதிக அளவு வெப்பமான நகரமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜஹோபாபாத் அப்படின்ற இடத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. அங்கே 51 டிகிரி வெப்பநிலை வந்து நிலவிட்டு இருக்கு. கோடைக்காலமே முடிஞ்சு போச்சு, பருவமழை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் வெயில் இப்படி அடிச்சுட்டு இருக்கு அப்படின்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரலாம். ஆனால் இந்த வருடம் பருவமழையே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியா தென்னிந்தியா உட்பட பல பகுதிகளில் அனல் காற்றும் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த கடுமையான சூழ்நிலையில் இந்தியாவின் பல பகுதிகளில் பல நகரங்களில் தண்ணி பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. சென்னை மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா? சென்னையிலையும் தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை தாங்க. இந்த மாத இறுதியில் இப்போ வரைக்கும் எவ்வளோ தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த மெட்ரோ நீரையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு? தண்ணியை வேற எங்கேயாவது இருந்து தான் கொண்டு வரணும், அக்கம் பக்கத்தில் இருந்தும் கொண்டு வர முடியல, ஏதேதோ ஏரியிலேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அந்தந்த ஏரிகள்லையும் இப்போ தண்ணி கம்மியாயிருச்சு, அப்போ டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் கொண்டு வரணும். அப்படி அவங்க சூஸ் பண்ணியிருக்க வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னக ரயில்வே. வேலூர் மாவட்டத்திலிருந்து ரயில் மூலமாக தண்ணியை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 50 பெட்டிகள் கொண்ட ட்ரெயினில் தலா ஒரு பெட்டியில் 50,000 லிட்டர் வீதம், 25 மில்லியன் லிட்டர் நீரை சுத்தம் பண்ணி கொண்டு வரதுக்கான முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கான பேச்சுவார்த்தை தென்னக ரயில்வே கூட தமிழக அரசு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது அமலுக்கு கொண்டு வந்து தண்ணீர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயினில் கொண்டு வர திட்டம் போட்டிருக்க இவங்க நாளைக்கு ஃப்ளைட்லேயே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணால் கூட பண்ணலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் பின்தங்கி இருக்கோம் அப்படின்றது தான் இது எடுத்துக்காட்டாக காமிக்குது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று தண்ணி. அந்த தண்ணிக்கே இன்னும் நம்ம வந்து தன்னிறைவு இல்லாமல் இப்படி போராடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றது இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறினாலும் இது ஒரு மிகப்பெரிய பேக் டிராப் தான். நம்ம தமிழக அரசு சார்பாக இதுக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. வெள்ளம் நிறையா இருந்த சமயத்தில் வெள்ள நீரை வடிகட்டி, அதாவது மழை நீரை வடிகட்டி கடலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதுக்காக சில பணங்களை செலவு பண்ணுறாங்க. அதன் பிறகு கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு விநியோகப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கும் பணம் செலவு பண்ணுறாங்க. இப்போ அந்த மழை நீரையே நேரடியாக சேமித்து மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மேலாண்மை, நீர் மேலாண்மை திட்டம் இங்கே இருந்ததுன்னா இப்படி சுற்றி வளைச்சி வர்றதுக்கான வேலை இல்லைன்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. தண்ணி பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கும்போதும் சென்னையிலேயே ஒரு நபர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீரை சேமித்து ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. ஒரு நபரால் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவருடைய திட்டங்கள் இருக்குது அப்படின்னா தமிழக அரசால் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய நீர் தேவையை போக்குறதுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வர முடியும், அது சாத்தியமே. அந்த மாதிரி விஷயங்களை சீக்கிரமே செயல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை இங்கே முன் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் தண்ணியை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது அப்படின்றதையும் யோசிக்கணுங்க. அப்படி தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருந்ததுன்னா அந்த ஐடியாவை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.